அரசாங்கம் கொடுத்த லேட்டஸ்ட் கிட்ல மண் கலவை எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தலாம். இது வந்து மாடி தோட்ட கிட்ல கொடுத்த மண் கலவைல இது நர்சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ராஜி கௌதமன். உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்னைக்கு நாம் மாடி தோட்ட கிட் வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த கிட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடித்தோட்ட கிட் வந்து கொஞ்சம் பேருக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் ஸ்டாக் இல்லை ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் மாடித்தோட்ட விதைகள் வந்து இப்போவும் கிடச்சிட்ருக்கு. கிட் கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க, ஸ்டாக் வர வரைக்கும் அவசியம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை இந்த நியூ இயரில் நீங்கள் இந்த க்ரோ பேக்லேயோ தேங்காய் நார் கழிவு இருக்குது பார்த்தீங்களா, கட்டமாக பிளாக் இருக்குமே, அதை வாங்கி நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சா இந்த மெத்தடும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ கிட் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இதை எப்படி உபயோகிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். மொத்தம் நீங்கள் ரெண்டு கிட் வாங்கியிருந்தா 12 க்ரோ பேக் கொடுத்துருப்பாங்க, 12 தேங்காய் நார் கழிவு பிளாக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு தேங்காய் நார் கழிவு பிளாக்கும் 2 கிலோ வெயிட்ல இருக்கு. இப்போ நான் 6 பேக்குக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதையே 2 கிட் வாங்கியிருந்தா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தேங்காய் நார் கழிவு பிளாக் வந்து 2 கிலோ இருக்கு, ஒரு பேகுக்கு 2 கிலோ வீதம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பேகுக்கு வந்து நம்ம 1 கிலோவே யூஸ் பண்ணிக்கலாம், மீதி வந்து மண் கலவை தான் யூஸ் பண்ண போகிறோம். 6 பேகுக்கு வந்து ஒரு பெரிய டப் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய டப்பு, ஓட்டை இல்லாமல் தேங்காய் நாரை ஊற வைக்கிறதுக்காக பெரிய டப். முதல் நாள் நைட்டு வந்து நீங்கள் 6 பேகுக்கு 6 தேங்காய் நார் எது கொடுத்தாங்க பார்த்தீங்களா, 3 எடுத்து வச்சுருங்க. 3 மட்டும் பெரிய டப்புக்குள்ளே போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது 6 கிலோ தேங்காய் நார் கழிவுகளும் 6 க்ரோ பேக்குக்கு ரெடி ஆகிடும். இந்த 6 கிலோவில் நீங்கள் ஈக்குவலாக மண் கலவை ஆட் பண்ணணும். அது தோட்டத்து மண்ணாக இருந்தாலும் சரி, மாடி தோட்டம் மண்ணாக இருந்தாலும் சரி, இது கூட நீங்கள் உரங்கள் கலந்துக்கிட்டாலும் சரி. ஆனால் கிட்டில் கொடுத்ததுக்கு வந்து உரங்கள் தேவையில்லை, நீங்கள் கலந்துக்கிறந்தால் கலந்துக்கலாம். இந்த 6 கிலோ மண்ணையும் 6 கிலோ தேங்காய் நாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 6 க்ரோ பேக்கில் ஈக்குவலாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு 6 பேகுக்கும் ஒவ்வொரு டீஸ்பூன் வீதம் பாஸ்போ பேக்டீரியா 1 டீஸ்பூன், அசோஸ்பெரிலம் 1 டீஸ்பூன், ட்ரைகோட்ரமா விரிடி 1 டீஸ்பூன். இதை நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பேக்கில் போட்டு டூல்ஸ் வச்சு கலக்கிக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த 6 பேகுக்கு 3 பேக்கெட் கொடுத்தாங்க, அந்த எல்லாத்தையும் நீங்கள் மாடியில் கொட்டி ஒன்றா கலந்து கூட ஒவ்வொரு பேக்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, 1 பேகுக்கு கொடுத்த 1 கோகோ பிட் 2 க்ரோ பேக்குக்கு யூஸ் பண்ணலாம். அது ஒன்றுக்கே நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல் பேக்கும் தேங்காய் நாராக ஆயிடுது. இந்த மாதிரி நீங்கள் கலந்து ஒரு பேக் ஃபுல்லாக போட்டுட்டீங்க அப்படின்னா இப்படி வரும். இங்கே பாருங்கள், இதில் முக்காவாசி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை ஒரு 3 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் அந்த நுண்ணுயிர்கள் பெருகணும். அதுக்காக நாம் பூவாளியில் தண்ணி விட்டு நிழலான இடத்துல வச்சிடலாம். தொடர்ந்து ஒரு 3 நாள்லேருந்து 1 வாரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாடித்தோட்ட கிட்டில் கொடுத்த விதைகளை சீட்லிங் ட்ரேல இருந்தால் அதில் போட்டு முளைக்க வச்சு ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த 6 நாள் கழித்து இதில் எடுத்து நீங்கள் நட்டுக்கலாம். சீட்லிங் ட்ரே இல்லை அப்படின்னா இதிலே கூட டைரெக்டாக போட்டுருங்க. இப்போ நான் அந்த மாதிரி போட்டு மாடித்தோட்ட கிட்டில் கொடுத்த கீரை வந்து எனக்கு முளைச்சிருக்கு, இன்னும் ஆனால் அறுவடை எடுக்கலை. இப்போ இதை வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிழலில் வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த 6 க்ரோ பேக்கோ இல்லை அந்த 12 க்ரோ பேக் கூட, அதில் வந்து புளிச்ச மோர் இருந்தால் கொஞ்சம் தெளிச்சுட்டு வாங்க. பஞ்சகாவியம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதில் நுண்ணுயிர்கள் அதிகமாகி உங்களுக்கு ஒரு நல்ல அறுவடை கிடைக்கும். இப்போ நான் வந்து மாடித்தோட்ட கிட்டில் கொடுத்த விதைகளை என்னோட தோட்டத்தில் அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன், அது எல்லாமே முளைச்சிருக்கு. வாங்க போய் அதை செக் பண்ணலாம். மாடித்தோட்ட கிட்டில் கொடுத்த அவரைக்காய் விதை, புடலங்காய் விதை, அப்புறம் சுரக்காய், தக்காளி, கத்திரிக்காய், இது எல்லாமும் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி
ஒரு விதை விடாம எல்லாமே முளைச்சிருக்கு. இது வந்து மாடி தோட்ட கிட்ல கொடுத்த மண் கலவையில, இது நர்சரியில இருந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்த மண் கலவை. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த தொட்டி நல்லாவே தெரியும். செம்பருத்தி தொட்டி பக்கத்துல இருக்கும். இப்போ எவ்வளவு சூப்பரா வந்துருச்சு பாருங்க. இப்ப மழை பெஞ்சிச்சு, அதனால இதுல கொஞ்சம் 10-15 சாஞ்சிச்சு, இல்லைன்னா இந்த மாதிரி சூப்பரா வரும். அடுத்ததா இங்க கீழே வந்து சொரக்கா முளைச்சிருக்கு. 5 விதைகள் கொடுத்தாங்க, 4 முளைச்சிருக்கு, இன்னொன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க பாருங்க கத்திரிக்காய், கத்திரிக்காலாம் குரூப் குரூப்பா வந்தது, பேஞ்ச மழையில நிறைய சாஞ்சிருச்சு. இங்கேயும் போட்டிருக்கு க்ரோ பேக், கிட்ல கொடுத்த க்ரோ பேக் தான். இப்ப போய் புடலங்காவையும் கொத்தரங்காவையும் செக் பண்ணுவோம். இதுதான் கொத்தரங்காய், கொத்தரங்காய் முளைச்சிருக்கு. சோ அரசாங்க கிட் கொடுத்த எல்லா விதைகளுமே முளைப்பு திறனோட தான் இருக்கு. இதை வந்து நான் விதை நேர்த்திதான் செய்யல, விதை போட்டு முளைச்சிருக்கு, எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க மாடி தோட்ட கிட் ₹225 கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் என் சேனல்ல ஒரு வீடியோ போட்டேன். அதை கிட்டத்தட்ட 10,000 அதிகமான மக்கள் வந்து நீங்க பாத்தீங்க. எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு. எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னா, அது முறையான ஒரு விஷயமா போய் கிடைக்கல. ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, விதைகள் மட்டும்தான் வாங்கினீங்களா, நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு. நான் விதைகள்லாம் வாங்கல, அந்த கிட்டோட சேர்ந்து அந்த பயோ ஃபெர்டிலைசரும் விதைகளும் தான் கொடுத்தாங்க. ஒரு சிலருக்கு வந்து இப்போ மாவட்டம் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு முழுக்க தோட்டக்கலைத்துறை முகவரி வந்து தெரிய மாட்டேங்குது. அதாவது இங்கிலீஷில் சொன்னால் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட அட்ரஸ் வந்து வெப்சைட்டில் நெட்டில் போட்டு தேடினோம்னா முறையாக கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சி போய் நேரில் பார்த்தாலும் அவங்க இங்கெல்லாம் அந்த மாடித்தோட்ட கிட் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்னை மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பெருநகர பெருநகர கார்பரேஷன் ஏரியான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இங்கேயும் அப்புறம் இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த காஞ்சிபுரம் ஒரு சில இடத்துலலாம் தோட்டக்கலைத்துறையில் இந்த மாடித்தோட்ட கிட் ₹225 கிடச்சிருது. தமிழ்நாடு முழுக்க உள்ள திருநெல்வேலியிலலாம் அவ்வளோவா கிடைக்கலன்னு சொல்லி ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. மயிலாடுதுறையில் கூட இது இன்னும் போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் வந்தது. இன்னும் சவுத் டிஸ்ட்ரிக்ட்லலாம் இப்போ நான் வந்து விதைகள் படித்து காமிச்சேன் பார்த்தீங்களா, புடலங்காய் இருக்குது, 2 கிட்லியும் வந்து கிட்டத்தட்ட 15 விதமான விதைகள் கொடுத்துருக்காங்கன்னு. சவுத் டிஸ்ட்ரிக்ட் போக போக அந்த விதைகள் பேக்கெட் இருந்ததுங்களா 2 செட்டு, அதில் வந்து 15 இல்லை போல இருக்கு, 4-6 அந்த விதம் தான் இருந்திருக்கு. ஸோ மாவட்டம் ரீதியாக இந்த மாடித்தோட்ட கிட்டுங்கிறது வந்து வேறுபடுது, அவைலபிலிட்டியை பொறுத்தும் சரி, அந்த எப்படி சொல்கிறது, அந்த விதைகளை பொறுத்தும் சரி. சென்னையில் தான் இந்த மாடித்தோட்ட கிட் வந்து ரொம்பவே வரவேற்கப்படுது. அதனால எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு அரசாங்கம் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுது அப்படின்னா கேபிட்டல் சிட்டி சென்னை தான். இங்கே வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணினதுமே ஸ்டாக்ஸ் எல்லாமே காலி ஆயிடுது. இதை பார்க்குற மற்ற மாவட்டங்களில் இருக்கவங்க நம்மளும் இதை மாதிரி வளர்க்கலாம், நம்மளுக்கும் தேவைப்படுது அப்படின்னு போய் தோட்டக்கலைத்துறை அணுகும் போது தான் அங்கே வந்து இல்லை அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து ஏமாற்றம் ஏற்படுது. ஸோ அரசாங்கம் வந்து ஃப்யூச்சரில் இந்த கிட்ட எல்லா மாவட்டத்துக்கும் உள்ள தோட்டக்கலைத்துறையில் வழங்க முடியும் அப்படின்னு கொண்டுட்டு வந்தால் எல்லா மக்களாலையும் மாடித்தோட்டம் போட்டு ஒரு குறைந்த விலையில் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் ஒரு வேண்டுகோள். இப்போ இந்த கிட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிறேன்.